السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளினால் அல்மனார் இஸ்லாமிக் சென்டர் துபாய் சார்பாக வாரந்தோறும் நாங்கள் இந்த நேரத்திலே படித்து வரக்கூடிய சஹீஹுல் புகாரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சஹீஹுல் புகாரியினுடைய கிதாபுத் தஅவாத், பிரார்த்தனைகள் என்ற இந்த பாடத்தொடரின் 7வது வகுப்பிலே சந்திக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம். காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு அதிகமானவங்க தூங்கிடுவாங்க. ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்தவரையில் விடுமுறை நாள் என்பதனால சுபுவுக்கு பின்னாடியே நிறைய பேர் ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த வாரத்தில் ஒரு நாள் கிடைக்குது என்பதனால. அது மாதிரி வேறு நம்முடைய இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் கூட அதிகமாக இந்த நேரத்தில் வந்து மக்கள் வேலையோட சோழியோடு இருப்பாங்க. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் கூட அல்லாஹுக்காக அவனுடைய மார்க்கத்தை மாத்திரம் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக, அல்லாஹுடைய வேதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை படிப்பதற்காக இஹ்லாஸோடு நேரத்தை ஒதுக்கி பல சகோதர சகோதரிகள் யூடியூப் வாயிலாகவும், இன்னும் பல சகோதர சகோதரிகள் ஃபேஸ்புக் வாயிலாகவும், இன்னும் பல சகோதர சகோதரிகள் ஜூம் வாயிலாகவும் இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு பயன்பெறுகிறார்கள். அல்லாஹு தாலா அவர்கள் எல்லோருக்கும் அருள் செய்ய வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா அருள் செய்ய வேண்டும். இந்த நாளிலே அல்லாஹு தாலா அருளை வரக்கத்தை நிரப்பமாக தர வேண்டும். அல்லாஹு தாலா எங்களுடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் படிக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்ய வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வகுப்பில் நாங்கள் கடந்த 6 வகுப்புகளில் சஹீஹுல் புகாரியினுடைய கிதாபுத் தாவாத், பிரார்த்தனைகள் என்ற இந்த பாடத்துடனுடைய 17 தலைப்புகளை நாங்கள் படித்திருக்கின்றோம். 17 தலைப்புகளை நாங்கள் படித்திருக்கின்றோம். கடைசியாக நாங்கள் 17வது தலைப்பு பாபு அத்வா ஃபிஸ்வலா, தொழுகையில் என்ன துவா கேட்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு எந்த துவாவை படித்து கொடுத்தாங்க என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அப்போ நம்ம வந்து அந்த துவாவை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். தொழுகையில் சுஜூதில் துவா கேட்கறது, அது மாதிரி அத்தகையா திருப்பில் வந்து கடைசியில் துவா கேட்கறதெல்லாம் அது சம்பந்தமாக நாங்கள் விரிவாகவே நாங்கள் என்ன செஞ்சோம், பார்த்தோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பு 18வது வகுப்பை பொறுத்தவரையில் தலைப்பு 18வது தலைப்பு பாபு அத்வாயி பாத சலா. பாபு அத்வாயி பாத சலா, அதாவது துவா பாத சலா. துவாண்டா எங்களை எல்லாருக்கும் தெரியும், பாதண்டா பின்னால், அஸ்ஸலாண்டா தொழுகைக்கு பின்னால். அப்ப தொழுகைக்கு பின்னால் செய்ய வேண்டிய துவா, தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய துவா என்பதுதான் இன்றைய வகுப்பினுடைய தலைப்பு. இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சஹீஹ் புகாரியினுடைய 6329வது ஹதீஸ் தான் இந்த 18வது தலைப்புக்குல கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப என்ன ஹதீஸ் என்று சொன்னால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, قال حدثني اسحاق قال اخبرنا يزيد قال اخبرنا ورقاء عن سمي عن ابي صالح عن ابي هريره رضي الله عنه قال قالوا يا رسول ان ابي هريره رضي الله عنه قالوا يا رسول الله ذهب اهل الدثور بالدرجات والنعيم المقيم قال كيف ذاك قالوا صلوا كما صلينا صلوا كما صلينا وجاهدوا كما جاهدنا وانفقوا من فضول اموالهم وليست لنا اموال قال افلا نخبركم بامر تدركون من كان قبلكم وتسبقون من جاء بعدكم ولا ياتي احد بمثل ما جئتم به الا من جاء بمثله تسبحون في دبر كل صلاه 10 وتحمدون 10 وتحمدون 10 وتكبرون 10. اذا هذا حديث 6329 ஹதீஸ். அப்ப தலைப்பை நல்லா கவனிச்சு கொள்ளணும். தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய திக்ர்கள், துவாக்கள். அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடைய வளமையின் அடிப்படையில் அவர்கள் சில விஷயங்களை சுட்டி காட்டுவாங்க. அவர்களுடைய ஷரத் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சஹீஹுல் புகாரியில எடுக்க முடியுமான அவர்களுடைய ஹதீஸ்கள்,
அதாவது அவர்கள் தேர்ந்தெடுத்த ஹதீஸில் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு திக்கரைத்தான் அவங்க இன்றைக்கு படிக்க போகிறோம். அப்போ நாங்கள் வந்து வளமையாக இதை செஞ்சாலும் இந்த சிறப்பு எங்களுக்கு சில பொழுது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அப்போ இதை ஞாபகம் ஊட்டி கொள்வது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. நம்ம இதை இந்த ஹதீஸினுடைய முழுமையான கருத்தையும் விளக்கத்தையும் நாங்கள் பார்ப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிவாயத் செய்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்களே, ஸஹப அஹ்லுத்துசூர், அதாவது செல்வந்தர்கள், துசூர் அண்ணா செல்வந்த சஹாபாக்கள், பித்தரஜாத், உயர்ந்த அந்தஸ்துக்கள், ஒன் ஐம் அல் முக்கீம், சுவர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்துக்கள், அதே போன்று சுகண்டிகள், இன்பங்களை தட்டி கொண்டு செல்கிறார்கள். அப்போ பணக்கார சஹாபாக்கள் வந்து அவங்க வந்து நிறைய அந்தஸ்துக்களை சுவர்க்கத்தில் பெற்றுக்கொள்கிறாங்க, நிறைய சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அடைஞ்சு கொள்கிறாங்க உலகத்தில் அவங்க செய்கிற செயல்களினால. அது எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கைஃப, அதை எப்படி நீங்கள் எப்படி அதை முடிவெடுத்தீங்க, எப்படி தீர்மானிச்சிங்க? அப்போ செல்வந்த சஹாபாக்கள் அவங்க வந்து உயர்ந்த அந்தஸ்துகளை சொர்க்கத்தில் பெறுறாங்க இந்த உலகத்தில் செய்கிற சில செயல்களினால், சொர்க்கத்தினுடைய இன்பங்களை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்கிறாங்க என்று சொன்ன பொழுது கைதா கைஃபதாக்க என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. கால, அப்போ அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, எப்படி சஹாபாக்கள் சொன்னாங்க, சல்லௌ கமா சல்லைனா சல்லைனா, அதாவது நாங்கள் தொழுகிற போல அவங்க தொழுகிறாங்க. பாருங்க அவங்க சொல்ற விஷயம், அதாவது சொல்லவுக்கமா சொல்லைனா நாங்க ஜியாத் செய்யறத போல அவங்க ஜியாத் செய்யறாங்க, நாங்க தொழுகிறத போல அவங்க தொழுகிறாங்க, அதே போன்று நாங்க ஜியாத் செய்வதை போல அவங்க ஜியாத் செய்யறாங்க, அதே போன்று அவர்களுடைய பொருளாதாரத்தில் மேலதிகமாக இருக்கிறத அவங்க தர்மம் செய்கிறாங்க. அதே நேரம் வலேசத்துலனா அம்வால், எங்களுக்கு எந்த பொருளாதாரம் கிடையாது. இப்போ அவங்கள்ட்ட பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறது, அதனால வந்து அவங்க தர்மம் செய்கிறாங்க, எங்களை போல தொழுகிறாங்க, ஜியாத் செய்கிறாங்க, ஆனால் அவங்ககிட்ட பணம் இருக்கிறதுனால அவங்க கொடுக்குறாங்க. எங்கிட்ட பணம் இல்லை யார சொல்லலாம், நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொன்னாங்க. ஏழை சஹாபாக்கள் தான் இது சொல்கிறாங்க. ஹைர், இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பாருங்க எப்படி அவங்களுக்கு அந்த மர்மையை நோக்கி அவர்களை திருப்பி விடுறாங்க, மர்மையினுடைய சிந்தனை எப்படி கொடுக்குறாங்க என்பதை பாருங்க. அஃபலா நுஹ்பிருக்கும், நான் உங்களுக்கு அறிவித்து தரவா, பி அம்ரின், ஒரு விஷயத்த, அந்த விஷயம் என்னண்டா, துத்ரிகூன மன் கான கபிலக்கும் வதஸ்பிகூன மன் ஜா அபாதக்கும், அந்த செயலை நீங்கள் செய்தால் துதிரிக்குன நீங்கள் அடைந்து கொள்வீர்கள், மன்கான கபிலக்கும், உங்களுக்கு முன்னால யார் நன்மையில செய்யறாங்களோ அல்லது உங்களுக்கு முன்னால சென்றவர்களை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள், அதே போன்று உங்களுக்கு பின்னால வரக்கூடியவர்களை நீங்கள் எட்டிக் கொள்வீர்கள், அதை அவர்களையும் முந்தி விடுவீங்க, நன்மையில நீங்க முந்தி விடுவீங்க, உங்களுக்கு முன்னால செல்றவங்களையும் பிடிச்சிருவீங்க, பின்னால வரவங்களையும் நீங்க முந்திடுவீங்க. அப்படியான ஒரு செயலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இதில் வந்து நீங்கள் தமிழ் மொழிபெயர்ப்புள்ள இந்த ஒரு பகுதி விடுபட்டிக்கும், அதாவது துதிரிக்குன மங்கான கபிலக்குங்கிறத மொழிபெயர்க்கப்படவில்லை, தவறாக விடுபட்டிக்குன்னு நினைக்கிறேன். தமிழில் நீங்கள் புகாரை எடுத்து பார்த்தா மொழிபெயர்த்திருப்பாங்க, அதில் இந்த பகுதி விடுபட்டிருக்கிறது. ஹை, அவங்களோட கவனத்துக்கு அது வந்தால் திருத்தி கொள்ளலாம். ஹை, அதே போன்று இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வலா யாத்தி, அதே போன்று வலா யாத்தி அஹதும் பிமிஸ்லி மா ஜிஅதும் பிஹி இல்லா மன் ஜா அபிமிஸ்லிஹி, அதே நேரம் யாருமே அந்த நன்மையை நீங்க செய்யறத போல ஒரு நன்மையை கொண்டு வர முடியாது, விமிஸ்லி மாஜி தும்பிகி இல்லா மஞ்சா அபிமிஸ்லி, அதாவது நீங்க செஞ்ச நன்மையை போல யாரும் கொண்டு வர முடியாது, நீங்க செஞ்ச ஒன்றை போல அவங்க செஞ்சாலே தவிர விளங்குதானே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்துட்டு சொன்னாங்க. என்ன விஷயம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, தொழுகைக்கு பின்னால, தொழுகைக்கு பின்னால تُسَبِّحُونَ فِي دُبُرِ كُلِّ صَلَاةٍ عَشْرًا, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலையும் சுபஹானல்லாஹ் பத்து விடுத்தம், சுபஹானல்லாஹ் பத்து விடுத்தம், அதே போன்று وَتَحْمَدُونَ عَشْرًا அல்ஹம்துலில்லாஹ் பத்து விடுத்தம், அஷ்ரான்டா என்ன பத்து விடுத்தம், وَتُكَبِّرُونَ عَشْرًا அல்லாஹு அக்பர் பத்து விடுத்தம். இது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ரைட், இப்போ இந்த ஹதீஸ் தான் இந்த இடத்துல வந்திருக்குது. இதை சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் போகும், அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னால சுபஹானல்லாஹ் 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 என்று சொல்லி பத்து விடுத்தம், அல்ஹம்துலில்லாஹ் பத்து விடுத்தம், அல்லாஹ் அக்பர் பத்து விடுத்தம் நீங்க சொன்னா
நீங்க நன்மையில உங்களை முந்தி சென்றவர்களை நீங்க பிடிச்சிருவீங்க, உங்களுக்கு பின்னால வரவங்களை நீங்க முந்தி கொண்டே செல்வீங்க, உங்களை போல நன்மை செய்தவர்கள் யாருமே வரமாட்டார்கள், நீங்க செஞ்ச ஒரு நன்மையை அவர்களும் செய்தாலே அன்று. அப்ப இது உங்களுக்கு நான் இதை சொல்லித்தாரேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க சொல்லி கொடுக்கின்றார்கள். இப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இது புகாரில இந்த ரிவாயத் முதலாவது வந்திருக்கு, இன்னொரு ஹதீஸும் வருது தொழுகைக்கு பின்னால ஓதுற சம்பந்தமாக. இப்ப இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக் கொள்ற விஷயம் என்னண்டா, வேறு அறிவிப்புகள்ல வருது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹீஹ் புகாரி கிதாபு தஅவாத்லயே நாங்க இதுக்கு முன்னாடி வகுப்புல பார்த்திருக்கின்றோம், அதாவது ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தது சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33 என்ற ஒரு ரிவாயத்தும் இருக்குது, 34 என்ற ஒரு ரிவாயத்தும் இருக்குது. அது ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குற வேளையில சொல்லும்படி அவங்க சொல்லி கொடுத்தது. அதே போன்று தொழுகைக்கு பின்னாலேயும் இந்த செய்தியில் வந்திருக்கிறது. அது மூன்று மாதிரி வந்திருக்கு, ஒன்று சுபஹான் அல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்முல்கு வலஹு அல்ஹம்த், அந்த துஆவை கடைசியாக ஓதி முடிச்சு கொள்ளணும், அப்படி ஒரு ரிவாயத்து வருது. அதே போன்று சுபஹான் அல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34, 100 விடுத்தம். அப்ப அதே மாதிரி சுபஹான் அல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹு அக்பர் 10, இது வந்து மூன்றாவது முறை. அப்ப இந்த மூன்று முறைகளுமே சரியான ஹதீஸ்ல வந்திருக்குது. இது சம்பந்தமாக நம்முடைய அந்த தொழுகையில் ஓதப்பட வேண்டிய திக்ரும் துவாக்களும் என்ற அந்த நம்முடைய புத்தகத்தில் நம்ம அதை பதிவு செஞ்சிருக்கிறோம். இங்க அல்மனார் சார்பாக நாங்கள் நடத்தின வகுப்பிலையும் அந்த புத்தகத்திலையும் நாங்க அதை தெளிவாக அந்த இடத்துல தொழுகையினுடைய திக்ரல் சம்பந்தமாக வரும்பொழுது அங்கே பேசி இருக்கின்றோம். ஹைர், அதே போன்று பாருங்க, இந்த ஹதீஸ்லையும் இந்த ஹதீஸ்ல வெறும் 10 தான் வந்திருக்குது, இந்த ஹதீஸ்ல வெறும் 10 தான் வந்திருக்குது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 10 விடுத்தம் நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம், அதாவது நீங்க 10 விடுத்தம் சுபஹானல்லாஹ், 10 விடுத்தம் அல்ஹம்துலில்லாஹ், 10 விடுத்தம் அல்லாஹு அக்பர் சொல்லுங்க என்று சொல்லி இந்த சிறப்பை சொல்லி கொடுத்தாங்க. அப்பனே வேற 33 34 அல்லது 33 33 லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, அந்த 33 33 99 சொல்லி கடைசியாக அந்த திக்ரோட முடிக்கிறது என்பதெல்லாம் வேற வேற ஹதீஸ்ல வெவ்வேறு சிறப்புகளோட வந்திருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நாங்க படிக்கக்கூடிய படிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னண்டா, அந்த 33 சொல்லும் பொழுது இந்த 10 உள்ளுக்குள்ள வந்துவிடும். ஒருவர் பிரத்யேகமாக ரெண்டையும் அமல் செய்தாலும் பிரச்சனை அல்ல. அதே நேரம் வந்து ஒருவர் 33 33 34 சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த நன்மை கிடைக்கும். ஏன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல செய்திகள் சொல்லுகின்ற பொழுது அதிகமான ஒன்றை நாங்கள் செயல்படுத்துகின்றோம், எனவே இதுக்குள்ள இது வந்து விடுகிறது என்ற அடிப்படையில் நம்ம சொல்லிக்கொள்ளலாம். அதே போன்று ஒருவர் இப்ப ஒருவேளை வந்து சொல்றதுக்கு அவருக்கு நேரம் இல்லை, சொல்வதற்கு ஒரு அவசரமா வேலை பிஸியா போறாரு, இப்ப அந்த 33 விடுத்து சொல்றதுக்கு பாருமா இந்த 10 விடுத்ததை சொல்லிக் கொள்ளலாம், அல்லது ஒருவர் வந்து தொடர்ச்சியாக இந்த 10 இந்த சுன்னாவே பின்பற்றி வராரு என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அவங்கவுங்களோட சௌகரியம், அவங்கவுங்க விரும்புறது, இது கட்டாய கடமை அல்ல, இது நன்மைகளில் நாம் முந்தி செல்வது. அப்ப எனவே இதை வந்து ஒரு கட்டாய ஃபரலான ஒரு விஷயமா நாங்க யாருமே பாக்குறது இல்லை, ஆனா இது ஒரு ஃபரலாக நினைச்சு நம்ம செய்யலாம். ஃபரலான நமக்கு நாம் ஃபரலாகிக் கொள்றது அல்ல, எந்த ஒரு சுன்னாவையும் விடக்கூடாது என்ற அடிப்படையில் நாம் கடமையாக்கி கொள்கிறது, நான் இதை விடவே மாட்டேன் என்று சொல்லி நம்ம நிறைய சுன்னாக்களை வச்சிருப்போம். அது போன்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நாங்கள் வந்து 10 10 விடுத்தம் இதை சொல்றதை என்ன செய்யணும், வழக்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி. ஹை, அடுத்த செய்தி, அதாவது தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய துவாக்கள் என்பதில் அடுத்ததாக வரக்கூடிய பாருங்க வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், 6330வது நபிமொழி, 6330வது நபிமொழி, கால ஹத்தசனா குதைபா, அதாவது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், கால ஹத்தசனா குதைபா இப்னு சயீத் கால ஹத்தசனா ஜரீர் அன் மன்சூர் அனில் முசையப் முசையப் இப்னு ராஃபி அன் வர்ராத் மௌல முகீரா இப்னு ஷுஅபா கால் كتب المغيرة إلى معاوية بن أبي سفيان رضي الله عنهما أن الرسول صلى الله عليه وسلم كان يقول في دبر كل صلاة إذا سلم. خير, அதாவது வர்ராத், வர்ராத்ங்கிறவங்க வந்து முகீர இப்னு ஷுஅபா ரதி அல்லாஹனுடைய உரிமை விடப்பட்ட அடிமை. அவங்க சொல்றாங்க, அதாவது வர்ராத்ங்கிறவங்க எப்படின்னு சொன்னால், كتب المغيرة, முகீர இப்னு ஷுஅபா ரதி அல்லாஹன் வந்து ஒரு கடிதம் எழுதினாங்க, யாருக்கு, முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன எழுதியிருந்தாங்கடா, அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூல் ஃபீ துபுரி குல்லி ஸலா இதா ஸல்லம. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு ஃபீ துபுரி குல்லி ஸலா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும்,
அதாவது இதா செல்லம சலாம் கொடுத்து விட்டால் தெளிவாக வருது. அதாவது சலாம் சொல்லிவிட்டால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இதை ஓதிக்கொள்வாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. خير اذا رسول الله صلى الله عليه وسلم ஓதுவாங்க. அப்ப இதை வந்து நம்ம அன்றாடம் அதிகமாக ஓதி வாரதுதான். ஓதி வராதவங்க இதை ஓதிக்கொள்ள வேண்டும். ஏனண்டா பாருங்க, சஹாபாக்களோட வளமையை பாருங்க. ஒரு கடிதம் எழுதினா கூட என்ன செய்வாங்க, துவாக்களை திக்ர்களை ஞாபகம் ஊட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். பாருங்க இதுல என்ன கருத்து சொல்லப்படுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பின்னாடி சலாம் கொடுத்து விட்டால், இல்ல இந்த சலாம் என்ற வார்த்தை சலாம் கொடுத்து விட்டால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அது ஹதீஸ்ல வந்திருக்கு. அல்லாஹும் அன்த அஸ்ஸலாமு மின்க அஸ்ஸலாம் தபாரக் தயாதல் ஜலாலி வல் இக்ராம் அல்லாஹும் லா மானிய லிமா அதைத் அப்படி வருது. அது மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைன் கதீர் அப்படி நிறைய துவாக்கள் வந்திருக்கிறது. அப்ப சலாம் தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய திக்ர்கள் துவாக்கள் சொல்லி நிறைய திக்ர்கள் துவாக்கள் வந்து வந்திருக்கு. ஆதாரபூர்வமாக பல செய்திகள் வந்திருக்கின்றன. அப்ப இந்த இடத்துல பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அதுல கருத்து பாருங்க, வணக்கத்துக்குரிய வணங்கி வழிபடுவதற்குரிய அந்த தகுதி யாருக்குமே கிடையாது அல்லாஹை தவிர. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹை தவிர வேற யாருமே கிடையாது. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை கிடையாது, அவனுக்கே ஆட்சி அதிகாரம் சொந்தம். லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் அவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தமானது. ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றான். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத்யா அல்லாஹ் நீ கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது. வலா முஅத்திய லிமா மனஅத் நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. வலா யன்ஃபஉல் ஜத்தி மின்கல் ஜத்து எந்த செல்வருடைய செல்வமும் உன்னை விட்டு அதாவது பலனளிக்காது. அப்ப ஒருவருடைய அதாவது வலா யன்ஃபஉல் ஜத்தி மின்கல் ஜத்னா என்ன, ஒருவருக்கு செல்வம் இருந்தாலும் அவருடைய செல்வம் அவருக்கு சுயமாக பலனளிக்காது. உன்னிலிருந்து அவர் தேவையற்றவராக இருக்க முடியாது. உன்னிடம்தான் அனைத்து செல்வமும் இருக்கிறது, நீதான் அனைத்துக்கும் சொந்தக்காரன் என்று இந்த பிரார்த்தனை ஓதுகின்ற பொழுது மிக அருமையான கருத்து மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியணும். உலகமே சேர்ந்து இன்றைக்கு பாருங்க, உங்களுக்கு எதிராக சதிமுயற்சி செய்யறாங்க, அது மாதிரி உங்களோட கண்ணியத்தை குறைக்கிறாங்க, அது மாதிரி உங்களுக்கு வரக்க வேண்டிய ஹக்க தடை செய்யறாங்க, உங்களை வந்து நசுக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க, உலகமே சேர்ந்தாலும் அல்லாஹும் நீ கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. மக்களை எங்களுக்கு கண்ணியத்தாராங்க, மக்களை எங்களுக்கு எங்களுடைய அந்தஸ்தை கூட்டுறாங்க, மக்களை எங்களுடைய கௌரவத்தை கூட்டுறாங்க. இல்ல, அல்லாஹ் நாடுனா நடக்கும். இதை நாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு போறோம் சொல்லணும். நாங்க சொல்றோம் அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத், நீ கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. இதையே நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு போறவும் சொல்லணும் என்று சொன்னா இது வந்து வார்த்தையாக மட்டுமல்ல, இது வாழ்க்கையா மாறணும், வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து. நாங்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறோம் என்று சொன்னால், அவங்க வந்து நினைச்சா உங்களுக்கு இப்படி செய்யலாம், அவங்க நினைச்சா உங்களுக்கு கண்ணியை தரலாம், அவங்க நினைச்சா உங்களுக்கு பெரிய உங்களை ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கலாம், அவங்க நினைச்சா அவங்கள மட்டம் தட்டலாம் என்று நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, அல்லாஹ் நாடாதவர் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது என்பதை நம்ம என்ன செய்யணும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹயர் இந்த தலைப்பை பொறுத்தவரையில் பாபு துவா பாத ஸலா, தொழுகைக்கு பின்னால் துவா என்பது இருக்கிறது. நம்ம வந்து தொழுகைக்கு பின்னால வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்த துவாக்களை ஓதுறதுதான் சிறப்பான ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்த ஒரு விஷயத்த திக்ர்களை துவாக்களை ஓதுறதுதான் சிறப்பான விஷயம். அதை ஓதி போட்டு நம்ம என்ன செய்யலாம், துவா கேட்கிறேன்னா கூட நம்மளோட தனிப்பட்ட துவாக்களை தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்னோம் எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை தொட்டு வந்த அழகான வழிகாட்டல், சஹாபாக்களை தொட்டு வந்த அழகான வழிகாட்டல் என்னென்னா, நீங்கள் தொழுகையிலே துவா கேளுங்க, சுஜூதில் துவா கேளுங்க, அதே மாதிரி வந்து அத்தையா திருப்பில் கடைசியில் துவா கேளுங்க. அப்ப தொழுகையில தான் அதிகமாக நாங்கள் துவா கேட்கிறோம். எனவேதான் பாருங்க, சிலர் வந்து தொழுகைக்கு பின்னால் துவா கேட்பது பொதுவாகவே கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை முன்னே அறிஞர்கள் சிலர் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுல ஒரு சின்ன தவறு இருக்கிறதை நாங்கள் அல்ல, முன்னால் சேர்ந்த அறிஞர்கள் கூட, இப்னு ஹஜர் கூட ரஹ்மத்துல்லாஹி கூட சுட்டி காட்டுவாங்க. அது என்னன்னு சொன்னால், ஏ அந்த ஹதீஸ் என்ன, அல்லாஹும் அந்த அஸ்ஸலாம் வ மின்க அஸ்ஸலாம் தபாரக் தயாதல் ஜலாலி வல் இக்ராம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தொட்டு வரக்கூடிய ரிவாயத் என்னன்னு சொன்னா, அப்துல்லாஹி பின் ஹாரிஸ் அன் ஆயிஷா
Abdullah ibn Haris and Aisha Todorakuri, Vaith Rodi Allah, and Muslim were there. Karan Abi Sallallahu Alaihi Wasallam, Abi Sallallahu Alaihi Wasallam, Ida Salama, Laias Mutilla, Illa Kadramaya Kul, Rasusan Salam Gurtuta, Allah Mantasalam, Winka Salam, Tabarak Tayadal Jalali, Walikram and Alaukutan and Siwanga, Ukarwanga, Inbade, or Hadisla Muslim Londri. Up either with Chen Sulranga Siler, Rasusalasan Tulhiki Pina, Ukar, and Duawi, the other Milan Suli. And Umele and the Idiki, even Hajar Laskalani Rahmutale, Fatulbari and Sulranganda, and the Murad bin Nafil Madkur, Nafi Stimra Rajalis and Hayati, Kabala Hayati, Kabala Salam, Illa Bekadri, Ayakulema, Ukir. நாம வந்து சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால் அத்தையாதல அப்படியே இருப்பாங்க தான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருப்பில் இருந்து அல்லாஹ் மந்த ஸலாம் மிக்க ஸலாம் தபாரக்கத்தியல் ஜலாலி வலிக்ரம் என்ற அளவு தான் இருப்பாங்க அதுக்கு பிறகு சஹாபாக்கள் நோக்கி திரும்பிடுவாங்க என்றெல்லாம் ஹதீஸ்ல வருது அப்ப எனவே அதுதான் அங்க நாட்டமே தவிர துஆ ஓத இல்ல என்ற அர்த்தம் அல்ல என்பதை ஹாஃபிழ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க ஏனென்றால் தெளிவாக வந்திரு கான இதா ஸல்ல அக்பர் அலா அஸ்ஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத் கொடுத்தால் தொழுக முடிந்து விட்டால் சஹாபாக்கள் முன்னோக்கி உட்காருவாங்க என்பதை சொல்றாங்க அதே போன்றுதான் கால இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் ஃபில் ஹதிய நபவி அவருடைய ஹதிய நபவின் புத்தகத்தில் அவங்க சொல்றாங்க என்னடா வா அம்மா துஆ பாத ஸலாம் இன ஸலாம் முஸ்தக்பில் கிப்லா சவாஅன அல் இமாம் வல் முன்ஃபரித் வல் மாமூம் ஃபலம் யகுன் ذلك மின் ஹதிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க சலாம் கொடுத்துட்டு கிப்லா முன்னோக்கி அப்படியே உட்கார்ந்து நம்ம துஆ கேட்கிறது என்பது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு வழிமுறை அல்ல என்பதை இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க அப்ப அதே இருப்பில் இருந்து அப்படியே துஆ கேட்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த திக்ர்களை விட்டு போட்டு அந்த துஆக்களை விட்டு போட்டு தனக்காக துஆ கேட்கிறது என்பதை தான் இங்க அவங்க நாடுறாங்க இப்படி ஒரு கருத்தை அவங்க சொன்னாலும் அந்த கருத்தை தான் அவங்க நாடுறாங்க என்பதை இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் கருத்துக்கு இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு கருத்தை விளக்கமாக சொல்றாங்க அதே போன்றுதான் இரண்டா தொழுக முடிந்த பின்னால வந்து துவா நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறார்கள் அது வந்து பொதுவாக தொழுக முடிஞ்ச பின்னால துவா கேட்க கூடாது உட்கார்ந்து துவா ஓதக்கூடாது என்பதற்கு ஆதாரம் இல்லை என்ற சொல்ல கருத்து அதாவது பொதுவாகவே தொழுக முடிஞ்ச உடனே துவா ஓதக்கூடாது திக்ர ஓதக்கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்துக்கு வலுவான ஆதாரம் ஆதாரம் இல்லைன்னு சொல்ற கருத்து அது சரியான கருத்து இல்லை அப்ப நம்ம என்ன செய்யலாம் துவாக்களை ஓதிக்கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த செய்திகள் சொல்லு ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தொழுக முடிஞ்ச உடனே அவங்க ஓதின நிறைய துவாக்கள் அது மாதிரி வந்து முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா முஆத் இன்னி வல்லாஹி லா உஹிப்புக ஃபலா தத துபுர குல்லி ஸலா அன் தகூல் அல்லாஹும்ம ஐனி அலா திக்ரிக்க ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க எப்படி நீங்க தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹும் ஐனி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக் என்ற துஆ ஓதிக்கொள்ளுங்க என்று சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து அதாவது உங்களை நான் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை சத்தியமா நான் உங்களை நேசிக்கிறேன் என்ற செய்தியையும் அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க அப்ப இது எல்லாமே வந்து இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க என்னன்னா தொழுகைக்கு பின்னால தான் இது யாரு முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும்படி சொல்லி கொடுத்தாங்க என்று சொல்லி இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் பதிவிருக்கிறார்கள் ஹைர் அதே போன்று நிறைய துவாக்கள் தொழுகைக்கு பின்னால ஓதுறதுக்கான நிறைய துவாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படித்து கொடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று ஒரு மனிதர் வந்து உடனே தொழுக முடிஞ்ச உடனே தனக்காக துவா கேட்கிறதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அதுக்கார்களை திக்ர்களை ஓதிக்கொள்ளதான் சுன்னா அழகிய சுன்னா என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன்னா தொழுகையில தான் நம்ம அதிகமாக துவா கேட்கணும் தொழுகையில எந்த மொழியில வேண்டாலும் நம்ம என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ளலாம் என்பதை நம்ம சென்ற வகுப்புல அதை விரிவாகவே விளக்கமாக நாங்க பார்த்தோம் அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னா இமாம் அவுசாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி இமாம் அவுசாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட கேட்கப்பட்டது ஹலித் திக்ர் பாத ஸலா அஃதல் அம் திலாவத்துல் குர்ஆன் பாருங்க அதாவது தொழுகைக்கு பின்னால திக்ர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த திக்ர் சொல்வது சிறந்ததா குர்ஆன் ஓதுவது சிறந்ததா யார்கிட்ட கேட்கப்படும் இமாம் அவுசாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞர் அதாவது இன்னைக்கு இமாம் ஷாஃபி இமாம் அபூ ஹனீஃபா மாலிக் அஹமத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அஜ்மாயின் இவர்களுடைய இன்று இருக்கக்கூடிய மதுகபளை போல இமாம் அவுசாயியுடைய கருத்தும் வலுவானதாக மதுகப் என்ற இடத்துல வச்சு பார்க்கப்பட்ட ஒரு அறிஞர் தான் இமாம் அவுசாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க அவங்ககிட்ட கேட்கப்பட்டது ஹலி திக்ர் பாத ஸலா அஃதலாம் திலாவத்துல் குர்ஆன் அதாவது தொழுகைக்கு பின்னால திக்ர் செய்வது சிறந்ததா அல்லது குர்ஆன் ஓதுவது சிறந்ததா என்று சொன்னபொழுது ஃபகால லைஸ பிஷைன் யாதில் குர்ஆன் அதாவது எந்த ஒரு விஷயமும் குர்ஆனுக்கு நிகராக வர முடியாது ஆனால் ஹதியு சலஃப் சலஃபு சாலிஹின்கள் சஹாபாக்கள் தாபியன்களுடைய வழிமுறை வந்து தொழுகைக்கு பிறகு திக்ர் செய்வதுதான் என்பதை அழகா சொல்றாங்க அப்ப எனவே வந்து திக்ர்
இதுதான் நம்ம என்ன செய்யணும், ரசூல் சலாஹம் காட்டி தந்திருக்கிறாங்க. குர்ஆன் வந்து நம்ம அதற்கு நிகராக எதுவுமே வராது, ஆனால் தொழுகைக்கு பின்னால குர்ஆன் ஓதியதாக எங்களுக்கு நாங்கள் பார்க்க இல்லை, சலஃபு சாலிஹினுடைய வழிமுறை நாங்கள் பார்க்க இல்லை, அவங்க திக்ர் தான் செஞ்சிருக்கிறாங்க என்பதை இமாம் அவுசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இங்கே அழகாக சொல்கின்றார்கள். இப்போ இந்த தலைப்பு, அதாவது நம்ம 18வது தலைப்பு பாபா துவா பாத சலாவில் இருந்து நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, தொழுகைக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தொட்டு வந்திருக்கக்கூடிய நிறைய துவாக்கள் வந்திருக்கிறது. அதில் குறிப்பாக நாங்கள் இப்போ படித்த துவாக்களை பொறுத்தவரையில் நாங்கள் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 10 10 10 விடுத்தம் சொல்றது, அதே மாதிரி வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா மு'தி லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். அப்படி நம்ம என்ன செய்யணும், ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போன்று 33 விடுத்தம் சொல்றது வருந்திருக்கிறது, 33 33 33 லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அந்த திக்ர். அதே போன்று 33 33 அல்லாஹ் அக்பர் 34, இப்படி பல திக்ர்களையும் நம்ம செய்து கொள்ளலாம். அது அல்லாத அல்லாஹும் ஐனி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக், அதுபோல் நமக்கு தெரிந்த துவாக்கள் என்னென்ன ஹதீஸ்களில் என்னென்ன துவாக்கள் வருதோ, தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய துவாக்கள் சம்பந்தமாக ஆதாரபூர்வமாக வந்திருக்கின்ற துவாக்களை நம்ம என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ள முடியும். ஹைர், இதில் அடுத்ததாக நாங்கள் சரி அடுத்த தலைப்பு வருவோம். 19வது தலைப்பு தலைப்பு பாருங்க, 19வது தலைப்புல பாபு கவுலில்லாஹி தபாரக வ தஆலா வஸல்லி அலைஹிம், அதாவது இது குர்ஆனுடைய வசனம், அதாவது சூரத்து தௌபாவினுடைய 103வது வசனம். சூரத்து தௌபாவினுடைய 103வது வசனத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து தலைப்பா போட்டிருக்கிறார்கள். அது என்னன்னு சொன்னால், வசல்லி அலைஹிம், நபியே அவர்களுக்காக நீங்க துவா செய்யுங்க, அவங்களுக்காக துவா செய்யுங்க. சல்லி சலாத்து சொல்லுங்கடா அத்வா, இந்த இடத்துல சல்லி அலைஹிம் என்பதனுடைய கருத்து அறிஞர்கள் ஒட்டுமொத்தமாக சொல்கின்ற கருத்து என்னன்னா, துவா செய்யுங்க. ஹைர், அதாவது இந்த இடத்துல வந்து ஒருவர் இன்னொருவருக்கு துவா செய்வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க. அதுல பாருங்க, ஒமன் ஹஸ்ஸா ஹாஹு பித்துவா இதுன நஃப்ஸி வகால் அபு மூசா, அதே போன்று தனக்கல்லாமல் ஒரு பிற சகோதரனுக்காக துவா செய்வது என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போட்டு சொல்றாங்க. வகால அபு மூசா, அபு மூசல் அஷ்அரி ரழியல்லாஹு சொல்றாங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி உபைதின் அபி ஆமிர், அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அப்துல்லாஹி இப்னு கைஸ் தம்பஹு. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துவா கேட்கிறாங்க, எப்படி துவா கேட்கிறாங்கண்டா, அல்லாஹு மக்ஃபிர் லி உபைத் அபி ஆமிருக்கு, யா அல்லாஹ் அவரை மன்னித்து விடுவாயாக. அதே போன்று அல்லாஹு மக்ஃபிர் லி அப்துல்லாஹி இப்னு கைஸ் தம்பஹு, அப்துல்லாஹி இப்னு கைஸ் ரழியல்லாஹுடைய பாவத்தையும் யா அல்லாஹ் நீ மன்னித்து விடுவாயாக. அப்துல்லாஹி இப்னு கைஸ் என்ன, அபு மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு, அபு மூஸா அஷ்அரி ரழியல்லாஹுடைய பேர் தான் அப்துல்லாஹி இப்னு கைஸ். ஹைர், இப்போ இதை சொல்றது அபு மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உபைத் அபி ஆமிருக்கு துவா செஞ்சாங்க, உபைத் அபி ஆமிர் ரழியல்லாஹு அன்ஹுங்களுக்கு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் அவங்கள நீ மன்னித்து விடுவாயாக. அதே போன்று அபு மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹுங்களுக்கு துவா செய்திருக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து அடுத்தவர்களுக்கு துவா செய்வதனால் எங்களுக்கு கிடைக்கிற சிறப்பு என்ன, அதாவது அடுத்தவங்களுக்கு துவா செய்வதனால எங்களுக்கு கிடைக்கிற சிறப்பு, இதில் இந்த தலைப்பில் விரிவாக ஹதீஸில் வருது, அதை பார்க்கறதுக்கு முன்னால் இதை நான் ஞாபகப்படுத்தி கொண்டு வரேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது நாம் வந்து இன்னொருவருக்கு துவா செய்கின்ற பொழுது, மறைமுகமாக இன்னொருவருக்கு துவா செய்கின்ற பொழுது ஒரு மலக்கு என்ன செய்கிறாருன்னா, உனக்கும் அப்படி உண்டாகட்டும். நாங்கள் இன்னொருவருக்கு துவா செய்வதன் மூலமாக மலக்கு எங்களுக்கு துவா செய்கிறார். எப்பயுமே நாங்கள் இன்னொரு அல்லாஹ் அவர் நல்லா இருக்கணும் உண்டா, அல்லாஹு தஆலா அந்த மலக்கை சாட்டி ஆமீன் ஒலக்கவி மிஸ்ஸில் உனக்கும் அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி மலக்கு துவா செய்கிறார். அப்போ நாங்கள் இன்னொருவருக்கு துவா செய்வதன் மூலமாக நாங்கள் மலக்கு வானவருடைய ஒரு துவாவை நம்ம அடைந்து கொள்ள முடியும். அதே போன்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அழகாக மக்களுக்கு துவா செய்கிறாங்க. அதிகமாக இந்த பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளணும். துவாவில் மிக முக்கியமான எனக்குன்னு இல்லாமல் என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, உலக மக்களுடைய பொதுவான இப்போ உள்ள பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கிறதுக்கு பொதுவாக துவா கேட்கலாம். அதே போன்று வந்து முஸ்லீம்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய பாவங்களை மன்னின் துவா கேட்கலாம். அதே மாதிரி நம்முடைய நெருங்கிய நண்பர்களுக்கு துவா கேட்கலாம், குடும்பத்தினர்களுக்கு துவா கேட்கலாம், பெற்றோர்களுக்கு நம்ம துவா கேட்கலாம். இப்படியான அந்த துவா கேட்கிற பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ள வேண்டும். மக்களுக்கு அதிகமாக நாங்கள் துவா கேட்க வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதை வந்து ஒரு தலைப்பு கீழே இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அபு மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார்கள். ஹைர்,
6331 ஹதீஸ் கீழே போடப்படுதா ஹதீஸ்? இல்லையா, பிரச்சனை இல்லை. 6331 ஹதீஸ். இது நான் அரபியில் சொல்லி அந்த விளக்கத்தை சொல்கிறேன். சில பொழுது நீங்கள் தமிழில் பார்த்த சின்ன சின்ன விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். ஏன்னா இதில் விளக்கத்தோடு நான் இன்ஷால்லாஹ் உங்களுக்கு சொல்கிறேன். 6331 ஹதீஸை பாருங்க. قال حدثنا مسدد قال حدثنا يحيى عن يزيد ابن ابي عبيد مولى سلمة قال حدثنا سلمة بن عكوة رضي الله عنه قال سلمة بن عكوة இது அழகான ஒரு சம்பவம். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு தூர நோக்கு பார்வை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரடியாக இப்படி வஹயின் அடிப்படையில் வழிகாட்டுறான் என்பதற்குரிய அழகான ஒரு சம்பவமாக இருந்தாலும், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி துஆ, அடுத்தவங்களுக்கு துவா செய்கிற என்ற தலைப்புகளை தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை வச்சு நம்ம அடுத்த செய்தியை நம்ம பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். சலமத் இப்னு அக்வா ரழியல்லாஹு சொல்றாங்க, قال خرجنا مع النبي صلى الله عليه وسلم الى خيبر. நாங்க ரசூல் صلى الله عليه وسلم அவங்களோட ஹைபர் யுத்தத்துக்காக நாங்க வெளிக்கிளம்பி சென்றோம். خرجنا مع النبي صلى الله عليه وسلم الى خيبر. ஹைபருடைய யுத்தத்துக்காக வெளிக்கிளம்பி சென்றோம். فقال رجل من القوم, அந்த கூட்டத்தில் இப்ப ரசூல் صلى الله عليه وسلم சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, ஹைபருக்காக வெளிக்கிளம்பி போய் கொண்டிருக்கின்ற பொழுது, فقال رجل من القوم, அங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொன்னாரு, ஐயா عامر, ஐயா ஆமிர், லவ் அஸ்மஅதனா மின் ஹுனைஹாதிக். ஆமிரே, அதில் வரக்கூடிய ஒரு சஹாபி, இவர் சலமத் இப்னு அக்வா ரழியல்லாஹு அன்ஹு சொந்தக்காரர், நெருங்கிய உறவினர் ஒருவர், இப்போ சொன்னாங்க, ஐயா ஆமிர், லவ் அஸ்மஅதனா மின் ஹுனைஹாதிக். ஆமிரே, நீங்கள் ஹுனைஹாதிக்னு சொன்னால் ஏதாவது ஒரு கவிதையை நீங்கள் என்ன படித்தா நல்லா இருக்குமே. இப்போ எல்லாருமே பயணம் செஞ்சுட்டு போகிறாங்க, என்ன குதிரையிலே ஒட்டகத்தில் பயணம் செஞ்சு போகிற நேரத்தில் சொல்கிறாங்க வந்து என்னென்னா, ஆமிரே வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களோட கவிதைகள், உங்களுக்கு தெரிஞ்ச கவிதைகள் இருக்குதானே, பாட்டுகள் இருக்குதானே, அதை கொஞ்சம் படிக்கலாமே, எங்களுக்கு படிக்கலாமேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபனசல யஹதூபிஹிம் யுதக்கிர், அவர் இறங்கினார் அவருடைய ஒட்டகத்தில் இருந்து, அவனுடைய வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி, யஹதூபிஹிம், அவர்களை உற்சாகமூட்டினார். எப்படி யுதக்கிர் அவர் சொன்னார், தல்லாஹி லவ்லல்லாஹு மஹ்தடைனா, இந்த கவிதையை படித்தாங்க, அல்லாஹ்வின் சத்தியமாக அல்லாஹ் இல்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். வதக்கர ஷஅரன் கைர ஹாதா வலக்கின்னி லம் அஹ்ஃபதுஹு, அந்த அறிவிப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா, வேறொரு கவிதையும் சொன்னாங்க ஆனால் அதை நான் மனப்பாடம் செய்யவில்லை என்பதாக சலமத் இப்னு அக்வா ரழியல்லாஹு சொல்கிறாங்க. இப்போ இவர் வந்து என்ன அழகான ஒரு கவிதை, கவிதை பாட்டுன்னு சொல்லி என்ன பொழுது நல்ல கருத்தில் உள்ளதை படிக்கலாம். இப்போ இவர் படித்தது என்ன, அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் இல்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம், அல்லாஹ் இல்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் என்பதை தான் இவர் படித்தார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன் ஹத சாயிக், யார் இந்த மனிதன், இப்போ இந்த பாட்டு படித்தவர், இந்த கவிதை படித்தவர் யார் என்று கேட்ட பொழுது, காலு ஆமிர் இப்னுல் அக்வா, ஆமிர் இப்னுல் அக்வா, ஆமிர் இப்னு அக்வா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க தான் படித்தாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கால யர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும். சுபஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும். ஃபகால ரஜுல் மினல் கவும், அதில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் சொன்னார், யா ரசூல் அல்லாஹ், லவ்லா மத்தா அத்தனா பிஹி, நீங்கள் இப்படி துவா செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, நீங்கள் இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லி சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, அவருடைய வாழ்க்கையை நீடிக்க செய்து, அவருடைய வாழ்க்கையை ஹயாத்தை நீடிக்க செய்து, அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு சுகத்தை தருவதற்காக நீங்கள் பிரார்த்திக்கலாமே, அவருக்கு நீண்ட காலம் வாழ்ந்து அதன் மூலமாக எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே, அப்படி நீங்கள் துவா செஞ்சிருக்கலாமே என்று சொல்லி ஒரு சஹாபி சொல்கிறாங்க. இது அர்த்தம் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யும்னு சொன்னாங்க தானே, இந்த சஹாபிக்கு விளங்கிட்டது, இவர் வந்து இந்த யுத்தத்தில் சில பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை வச்சு இவர் தீர்மானித்துக்கொண்டு, அதாவது கெஸ் பண்ணார், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா எதையும் சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ்வு தஆலா அறிவித்து கொடுத்துருப்பான், அப்போ அல்லாஹ்வுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்று சொன்ன பொழுது இந்த சஹாபி சொல்கிறாங்க, இவரை இன்னும் கொஞ்சம் ஹயாத்தை நீடித்து வைக்கலாமே, அப்படின்னு ஹயாத்தை நீடித்து அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு சுகத்தை, ஒரு பயனடையக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கலாமே, அப்படி துவா செஞ்சிருக்கலாமே யாரை சொல்லலாண்டு இவர் ஒரு ஆதங்கமாக, ஒரு கவலையாக தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு புரிஞ்சிட்டது, இவர் இந்த யுத்தத்தில் வஃபாத்தாக போகிறாரு. சொல்லுங்க,
ஏன்னா ரசூல் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்யட்டும்னு சொல்லி. ஹைர் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபரம்மா சாஃபல் கோம், இப்போ உண்மையிலேயே இவர் இப்படி இந்த சஹாபிக்கு ரசூல் சலாஹ் துவா செஞ்ச பொழுது ஒரு சஹாபி இப்படி சொன்னாங்க. அப்புறம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கும் எவ்வளோ அல்லாஹ் வந்து விஷயத்தை படிச்சு கொடுக்குறான், நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறான். யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் யார் ஒஃபாத் ஆகுவாங்க என்பதை கூட ரசூல் சல்லா அலிஸ்லாம் அறிந்து வைத்தாங்க, அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அதே மாதிரி அந்த வார்த்தை எந்தளவு சஹாபாக்கள் படிச்சு வச்சிருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவுல என்ன அர்த்தம் இருக்குது என்கிறத எந்த அளவு அவங்க நுணுக்கமாக பார்த்தாங்க என்பதை நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர் ஃபலம்மா ஸாஃபல் கௌமு காத்தலுஹும் ஃபௌசீப ஆமிர் பிகாயிமத்தி ஸைஃப் நஃப்ஸி ஃபமாத. யுத்த காலத்தில் அவங்க நின்ற பொழுது, இப்போ அணியாக நின்ற பொழுது, காத்திலும் அவர்கள் யுத்தம் செய்தார்கள், அவர்களோடு சஹாபாக்களோடு காஃபிர்கள் யுத்தம் செய்தார்கள். ஃபௌசீப ஆமிர் இந்த சஹாபி ஆமிர் பின் அக்வா ரதியல்லாஹுன் வந்து அவர்களுடைய வாழ்ந்த ஓரப்பகுதி அது பட்டு அவருடைய காலில் வெட்டுப்பட்டு அவர் என்ன செஞ்சார், யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது தவறுதலாக அவருடைய காலில் வெட்டுப்பட்டு, அதாவது அவருடைய வாழ்ல நுனிப்பகுதி மேல்பகுதி மேல்பகுதியால கீறி வெட்டுப்பட்டு அதிலே அவர்கள் ஷஹீதாக மரணிக்கின்றார்கள். ஃபமாத் ஹைர், அப்ப இத்தகத்துல போராடி இருக்கும் பொழுது அது தீவிரமாக அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்களுடைய வாள் என்ன செய்யுது, அவர்கள்ட்ட அவர்களுடைய நுனி வாளுடைய நுனிப்பகுதி பட்டு அவங்க அந்த இடத்துல வஃத் ஆகிறாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க, யர்ஹமுல்லா அண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹ் அவருக்கு கருணை காட்டட்டும் இரக்கம் காட்டட்டும் என்பதுல இந்த அர்த்தம்ங்க வந்துருது. இந்த இடத்துல ஹதீஸ்ல நாம என்ன செய்வோம், என்ன புரிந்து கொள்ளணும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களுக்கு துஆ செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே ஹதீஸ்ல தொடர்ச்சியில இப்ப அவர் வஃத் ஆயிட்டாரு, ரசூல்லாவுடைய துவாவும் அவங்களுக்கு கிடைச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம் ஆம்சோ, இப்ப மாலையான பொழுது அதே அந்த யுத்த காலத்துல ஹைபருடைய யுத்த காலத்துல அவங்க தங்கியிருக்கிறாங்க, மாலையான பொழுது அவுக்கது நாரங்க தீரா நெருப்பு அதிகமாக மூட்டப்பட்டது. ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹாது இன்னார், இது என்ன நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது, அல ஐஷையின் தூக்கிதுன் என்ன வச்சு நீங்க நெருப்பு மூட்டியிருக்கிறீங்க, பார்த்தா நெருப்பு மூட்டப்பட்டு இருக்கிறது, ஹைபர் காலத்துல நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. அப்ப காலு அல அஹமுர் இன்சியா, நாட்டு கழுதைகள், அதாவது நாட்டு கழுதைகளை வந்து அறுத்து அவங்க சாப்பிட்றதுக்கு என்ன சட்டியில போட்டு அவிக்கிறாங்க, சட்டியில போட்டு அவங்க அதை பதப்படுத்தி சாப்பிட்றதுக்கு சமைக்கிறாங்க. பக்கால் அஹரிக்கு மாஃபியா வக்கஸ்திரோஹா, அதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொட்டிருங்க, அந்த பாத்திரத்தையும் உடைச்சு போடுங்க. அப்புறம் சுசல் ஆசிரியம் என்ன செய்யறாங்க, காட்டு அந்த நாட்டு கழுதைகள் என்ன நாட்டு கழுதைகள் நீங்க சாப்பிடக்கூடாது, அதை நீங்க என்ன செய்யுங்க, அதுல இருக்கக்கூடியதெல்லாம் அந்த பாத்திரத்திலே கூடியதெல்லாம் நீங்க கீழே கொட்டிடுங்க, பாத்திரத்தையும் உடைச்சு போடுங்க. கால அரஜுன் யார் சூழல்லா அலா நுஹ்ரிக் அலா நுஹ்ரிக் மாஃபிஹா வனஹ்ஸிலுஹா கால அவதாக், அதாவது யார் சூழல்லா இப்ப நாங்க அதை சாப்பிட மாட்டோம், அதை கொட்டிடுறோம், ஆனா அந்த பாத்திரத்தை வந்து நாங்க கழுகி எடுத்து கொள்ளவான்னு சொன்ன பொழுது அவதாக்கு அது அப்படியே ஆகட்டும், பாத்திரத்தை நீங்க கழுகி எடுத்துக்கொள்ளுங்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ஹைப் அப்ப இந்த இடத்துல பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்ச செய்தி இந்த இடத்துல பதிவாக இருக்கிறது. அதே போல அடுத்த ஹதீஸ் பாருங்க, 6332 ஹதீஸ், قال حدثنا مسلم قال حدثنا شعبه عن عمرو هو ابن مره سمعت ابن ابي اوفى رضي الله عنه كان النبي صلى الله عليه وسلم اذا اتاه رجل بصدقته قال اللهم صل على ال فلان فاتاه ابي فقال اللهم صل على ال ابي اوفى. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இப்னு அபி அவுஃபா அபு அவுஃபா ரழியல்லாஹுடைய மகன் இப்னு அபி அவுஃபா சொல்றாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை வந்து இப்னு முர்ரா அதாவது அமர் இப்னு முர்ரா சொல்றாங்க, சமயத்து இப்னு அபி அவுஃபா இப்னு அபி அவுஃபாட்ட இருந்து நான் கேட்டேன்னு சொல்லி போட்டு சொல்றாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தாஹு ரஜுலும் பிஸதகத்தி, யாராவது ஒரு மனிதர் தன்னுடைய சதகாவுடைய பொருளை, சதகான்னு சொன்ன அந்த இடத்துல ஜக்காத்துல அர்த்தத்துல வருது, ஜக்காத்துடைய பொருளை கொண்டு வந்து கொடுத்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொடுத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. மில்லன் நான் சொல்றது, அதாவது ஜக்காத்துற பொருளை வந்து சஹாபாக்கள்ல இருந்து யாராவது ரசூல்லாட்ட வந்து கொடுத்தால், இப்ப என்ன ஜக்காத் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு கொடுப்பாங்க சஹாபாக்கள், இப்ப நான் வந்து இப்ப ஜக்காத் சேகரிக்கிறாங்கடா, நான் வந்து போய் அந்த இதுல கொடுக்கும் பொழுது அவங்க எழுதி துஆ செய்யணும். நம்ம எப்பயுமே யாராவது எங்களுக்கு ஏதாவது தரும்பொழுது நம்ம துவா செய்யறோம் தானே, அது மாதிரி ஜக்காத்து கடமையாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா தெளிவாக குர்ஆன்ல சொல்றான், குதுமின் அம்வாலிஹிம் சதகத்தன் துத்தஹிரும் வதுஸக்கிஹிம் பியா வஸல்லி அலைஹிம்,
அதாவது அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அவர்களை அவருடைய உள்ளங்களை பக்குவப்படுத்தக்கூடிய பொருளாதாரத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து நீங்க ஜகாத்தை எடுங்க யா ரசூலல்லாஹ் வஸல்லி அலைஹிம் அவங்களுக்காக துவா செய்யுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியாகவே சொல்றான். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு வளமை இருந்தது, யாராவது ஒரு சஹாபி யாராவது ஒரு மனிதர் தன்னுடைய ஜகாத்தை கொண்டு வந்தால் கால அவங்க துவா செய்வாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி ஃபுலான், யா அல்லாஹ் இவருக்கு இவருடைய குடும்பத்துக்கு யா அல்லாஹ் நீ அருள் செய்வாயாக, யா அல்லாஹ் இவருக்கு இவருடைய குடும்பத்துக்கு நீ அருள் செய்வாயாக என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்வார்கள். அப்ப இப்னு அபி அவ்ஃபா ரழியல்லாஹு சொல்றாங்க, ஃபஅதாஹு அபி ஃபஅதாஹு அபி என்னுடைய தந்தை வந்தாங்க, ஃபகால என் தந்தை வந்து ஜகாத்துடைய பொருளை எடுத்துக்கொண்டு வந்தாங்க, ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி அபி அவ்ஃபா, யா அல்லாஹ் அபு அவ்ஃபாவுடைய குடும்பத்துக்கு நீ அருள் செய்வாயாக என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்தார்கள். அப்ப இந்த இடத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாக அதாவது பொதுவாகவே அபு முஸல் அஷ்ஷரி ரழியல்லாஹு அன்ஹு துவா செஞ்சிருக்கிறாங்க, அதே மாதிரி உபைத் அபு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு துவா செஞ்சிருக்கிறாங்க, அதே போன்று முன்னால் உள்ள ரிவாயத்தில் ஆமீர் இப்னு அக்வா ரழியல்லாஹு அன்ஹு துவா செஞ்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஜகாத்துடைய பொருளை எடுத்துக்கொண்டு யார் வந்தாலும் அவங்களுக்காக துவா செஞ்சிருக்கிறாங்க, குறிப்பாக அபு அவ்ஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் துவா செஞ்சிருக்கிறாங்க. அதாவது ஒருவர் வந்து ஜகாத்தை எடுத்து வந்து இப்போ உதாரணமாக நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லுங்க, நான் வந்து ஒரு ஜகாத்தை வந்து ஒப்படைக்கிறேன்னு சொன்னால் அவங்க துவா செய்யும் பொழுது எனக்காக என் குடும்பத்துக்காக துவா செய்கிறேன்டா, இப்போ நான் ஜகாத்தை ஒப்படைப்பதன் மூலமாக நான் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்ன செய்கிறேன், நன்மை செய்து கொண்டு இருக்கிறேன், என்னென்னா எனக்கும் துவா செய்வாங்க, என் பெற்றோர்களுக்கும் துவா செய்வாங்க, என் குடும்பத்துக்கும் துவா செய்வாங்க. அப்போ நான் கொடுக்குற சதக்கா ஜகாத் என்பது நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதற்குரிய அந்த சிறப்பும் எனக்கு கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு விஷயம் ஹை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது யா அல்லாஹ் அவங்களுக்கு யார் கொண்டதா அவங்கள ஜகாத்துல பொருள் அவங்களுக்கு அருள் செய்ய அவங்களோட குடும்பத்துக்கும் நீ அருள் செய்ய என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டாங்க. ஹை புகாரியினுடைய 6333 ஹதீஸ் قال حدثنا علي بن عبد الله قال حدثنا سفيان عن اسماعيل عن قيس قال سمعت جرير ஜரீர் இப்னு ஜரீர் என்று போட்டிருக்குது. இவங்க வந்து ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரழியல்லாஹு அன்ஹு, ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரழியல்லாஹு அன்ஹு قال அவங்க சொல்றாங்க, قال لي رسول الله صلى الله عليه وسلم الا تريحني من ذي الخلصا. இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரழியல்லாஹு அன்ஹு, இவங்க இந்த சஹாபி வந்து உடம்பு வந்து சும்மா பாடி பில்டர் மாதிரி அழகான சஹாபி, ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரழியல்லாஹு அன்ஹு வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு சஹாபி, நல்ல என்ன சொல்றது உடம்பெல்லாம் நல்ல ஃபிட்டான ஆள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி புகாரில் வேற ரிவாயத் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவங்க இஸ்லாத்தை ஏற்ற நாள் முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஜ் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா வக்தபஸ்ஸம, எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கடந்து சென்றாலும் முந்து அஸ்லம் நான் இஸ்லாத்தை ஏற்றது முதல் எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கடந்து சென்றாலும் என்ன பார்த்து சிரிக்காம போனதில்லை, அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களோட அன்பாக இருந்திருக்கிறாங்க. அப்ப ஜரீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு சொன்னாங்க, காலி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா துரீஹுனி மின் தில் கலசா, துல் கலசா உடைய அந்த கவலை துக்கத்திலிருந்து நீங்க என்ன ஆறுதல் படுத்த மாட்டீங்களான்னு கேட்டாங்க. துல் கலசானா என்ன, வஹுவ நுஸ்புன் கானு யஅபுதுனஹு, அதாவது ஒரு பலிபீடம், பலிபீடம் இது ஒரு சிலை என்றும் வந்திருக்கு, சிலை இதை வந்து மக்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யுசம்மா அல் காபா அல் யமானியா, இதுக்கு அல் காபத்துல் யமானியா, யமானியா அல் காபா அல் யமானியா என்று சொல்லப்படும், அந்த பேர் என்ன யமானிய காபா என்பதாக சொல்லப்படும். குல்தி யா ரசூலல்லாஹ், அப்ப இந்த விஷயம் மக்கள் எல்லாம் இப்படி வணங்குறாங்களே, அதாவது இப்படி மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறாங்களே, இப்படி சிற்கான விஷயத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்களே, இப்ப இந்த துல் கலசா இந்த இடத்த இதுல போயிட்டு மக்கள் வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, இஸ்லாம் தெரிந்தும் இஸ்லாமிய அடிப்படைகள் தெரிந்தும் இவங்க இதை வணங்கி கொண்டிருக்கிறாங்களே என்று சொன்ன பொழுது இதை பத்தி உள்ள ஒரு நல்ல செய்தி எனக்கு கொண்டு வர மாட்டீங்களா, இது இந்த கவலையில இருந்து என்னை ஆறுதல் படுத்த மாட்டீங்களான்னு சொல்லி யார் கேட்கறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரழியல்லாஹு சொன்ன பொழுது குல் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, இன்னி ரஜுலுன் லா அஸ்புத் அலல் கைல், யா ரசூலல்லாஹ் நான் வந்து குதிரையில வந்து ஒழுங்கா என்னால உட்கார முடியாது, என்னால குதிரை மீது ஒழுங்காக உட்கார முடியாது, ஏன்னா அந்த அந்த குதிரை ஓட்டம் அவங்களுக்கு அது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க ஒருவருக்கு வந்து எழுத்தறிவு இருக்கும், வாசிக்கிற அறிவு இருக்காது, வாசிப்பு அறிவு, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பேசுற திறன் இருக்காது, அது மாதிரி வந்து சிலவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ஆற்றல்கள் இருக்கும். இவருக்கு வந்து குதிரையில சவாரி செய்யும் பொழுது இவர் என்ன செய்வார், அதுல உறுதியாக இருக்க முடியாத அளவுக்கு குதிரை ஓடும்போது கொஞ்சம் முன்னப்பின் ஆகிற ஒரு நிலை இருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஃபஸக்க ஃபி சதரி என்னுடைய நெஞ்சில தட்டுனாங்க தட்டி போட்டு ஃபகால் அல்லாஹும்ம சப்பித்ஹு யா அல்லாஹ் இவரை உறுதிப்படுத்துவாயாக வஜல்ஹு ஹாதியன் மஹதியா நேர்வழி காட்டக்கூடியவராகவும் நேர்வழி பெற்றவராகவும் யா அல்லாஹ் நீ ஆக்கி விடுவாயாக அல்லாஹும்ம சப்பித்ஹு யா அல்லாஹ் இவரை உறுதிப்படுத்துவாயாக வஜல்ஹு ஹாதியன் மஹதியா அவரை நேர்வழி காட்டக்கூடியவராகவும் நேர்வழி பெற்றவராகவும் நீ ஆக்கி விடுவாயாக என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இதுதான் இந்த தலைப்புக்கில் உள்ள விஷயம். யா அல்லாஹ் இவரை நீ அதில் உறுதிப்படுத்துவாயாக, அதே போன்று அவரை நேர்வழி காட்டக்கூடியவராகவும் நேர்வழி பெற்றவராகவும் ஆக்கி விடுவாயாக. இப்போ வந்து உதாரணமாக உங்களோட பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த துவாவோட நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். உங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம், உதாரணமாக படிக்கிற விஷயத்துல உறுதி இல்லாமல் இருக்கிறாங்க, எப்பயுமே சோர்வு சடைவு இருந்தாலும், அதே மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாங்க, அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க இருந்தா நீங்க அல்லாஹும்ம சப்பித்ஹு, அல்லாஹும்ம சப்பித்ஹு வஜ்அல்ஹு ஹாதியன் மஹ்தியா, வஜ்அல்ஹு ஹாதியன் மஹ்தியாங்கிறது துவாவை நம்ம மனசில ஓதிக்கொள்ளலாம். அப்ப யாரெல்லாம் அவரை உறுதிப்படுத்துவாய், எந்த காரியத்தில் அவர் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாரோ அந்த காரியத்தில் ஈடுபாடு வாரதுக்கு எனக்கு இது வருதே இல்லை. நீங்க இப்ப நான் குர்ஆன் தஜீத் வருதே இல்லை. அல்லாஹும்ம சப்பித்னி, நீங்க உங்களுக்கு கேட்கறதா இந்த அல்லாஹும்ம சப்பித்னி வஜ்அல்னி ஹாதியன் மஹ்தியா சப்பித்னி என கேட்கும் பொழுது அதை மாத்திக்கொள்ளணும். ரசூலுல்லாஹி கேட்ட துவா மாத்தையில அது சந்தர்ப்ப துவாக்கள் பொதுவான துவாக்கள் வரும் பொழுது. இப்ப நம்ம வந்து இது எனக்கு நம்ம கேட்கும் பொழுது என்ன செய்யலாம், மாத்திக்கொள்ள முடியும். அந்த அல்லாமீரை நம்ம மாத்திக்கொள்ள முடியும். அல்லாஹும்ம சப்பித்னி வஜ்அல்னி ஹாதியன் மஹ்தியா, அதாவது அல்லாஹும்ம சப்பித்ஹு நீ யாருக்காவது கேட்கின்ற பொழுது அல்லாஹும்ம சப்பித்ஹு வஜ்அல்ஹு ஹாதியன் மஹ்தியா என்று கேட்க முடியும். அப்ப ரசூலுல்லாஹி யாரு கேட்கிறாங்க, ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த துவா கேட்கிறாங்க. அப்ப ஜரீர் ரலியல்லாஹு சொல்றாங்க, கால ஃபஹரஜ்து ஃபி 50 மின் அஹ்மஸ் மி கௌமி, என்னுடைய கூட்டம் அஹ்மஸ் கோத்திரத்தாலிருந்து 50 பேரோடு நான் வெளிக்கிளம்பி சென்றேன். நானும் என்னுடைய கோத்திரம் அஹ்மஸ் கோத்திரத்தினுடைய 50 பேரும் வெளிக்கிளம்பி சென்றோம். உரபுமா கால சுஃபியான், இதில் அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய சுஃபியான் சொல்றாங்க, ஃபந்தலக் துஃபி அஸ்பத் மின் கௌமி, என்னுடைய கூட்டத்தில் ஒரு படையோடு நான் சென்றேன். ஒரு அந்த அதாவது ஒரு இடத்துல முன்னால வருது என்றா 50 பேரோட இங்க ஒரு கூட்டம் என்ற செய்தியும் வருது. இந்த ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லி அறிவிப்பாளர் வரிசை அதில் வரக்கூடிய ஒருவர் வந்து சொல்றாங்க, ஃபஅதை துஹா, நான் அந்த இடத்துக்கு வந்தேன், ஃபஹரத் துஹா, அதை அப்படியே எரித்து போட்டேன் அந்த இடத்தை, அப்படியே அந்த வணங்கக்கூடிய அந்த பழிபீடத்தை நான் எரித்து போட்டேன். சும்மா அத்தை து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கிடத்துல வந்து, ஃபகுல்தி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்களே, வல்லாஹி மா அதைதுக ஹத்தா தரக்து மிஸ்ல் ஜமல் அல் அஜ்ரப் ஃபதா லி அஹ்மஸ் வ கைலஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அந்த இடத்துக்கு போனேன், அதை எப்படி விட்டுட்டு வந்தேன்னு சொன்னால், சிறங்கு பிடித்த ஒட்டகத்தை போல நான் விட்டுட்டு வந்தேன். அப்படின்னா அப்படி பத்தி எரிஞ்சு அந்த சிறங்கு புரிஞ்ச ஒட்டகம் எப்படி இருக்கும், ஒரு ஜாதி அந்த சாம்பல் இதில் என்ன சிறங்கு சொறி பிடிச்சேன்னு சொல்லுவோமே, அது போல் அப்படி எரிஞ்சு போய் இருந்தது என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதா துவா செஞ்சாங்க, அஹ்மஸ் கோத்திரத்துக்கும் துவா செஞ்சாங்க, அந்த அவங்களோட குதிரைகளுக்கும் துவா செஞ்சாங்க, பிராணிகளுக்கும் துவா செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி இந்த ஹதீஸ்ல இருந்து பாருங்க, மனிதர்களுக்கு மட்டும் துவா செய்யலை, நல்ல வேலை செய்யக்கூடிய பிராணிகளுக்கும் துவா செஞ்சிருக்கிறாங்க, மிருகத்துக்கும் துவா செஞ்சிருக்கிறாங்க, அந்த குதிரைக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க, வாகனத்துக்கு வாகனம் அந்த அவங்க வாகனமாக பயன்படுத்தினாங்க. இப்போ நம்ம கார் வேன் அது மாதிரி வேற வேற வாகனங்கள் வச்சிருக்கோம், பைக் வச்சிருக்கோம், இந்த மாதிரி வாகனங்களுக்கு கூட நம்ம துவா செய்யலாம். நம்ம நினைவு கூட வந்து இதில் என்ன நடக்க போகுது அப்படி அல்ல, யாரெல்லாம் இந்த பைக்கின் மூலமாக எனக்கு நல்லதுதா, இந்த வாகனத்தின் மூலமாக எனக்கு நல்லதுதா, ஏன்னா அதை வச்சு அவன் நரகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அதை வந்து யூஸ் பண்ணுவான், அல்லது யாராவது ஒரு கெட்ட நண்பனுக்கு அதை கொடுப்பது மூலமாக அவன் நரகத்துக்கு போயிடுவான். ஏன்னா நம்ம பாவத்துக்கு நம்ம உதவியாக இருந்தால் நாங்களும் அதில் பங்கெடுக்க வேண்டிய ஒரு நிலை வரும். அதனால தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லதுக்கு அது பயன்படட்டும் என்பதுக்காக துவா செஞ்சாங்க. அப்போ நம்ம நம்மளோட வாகனத்துக்கும் என்ன செய்யணும், துவா செய்யணுங்கிறத நம்ம இந்த ஹதீஸ்லேருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று 6334 ஹதீஸ், கால ஹத்தனா சாயித் பின் ரபீஅ கால ஹத்தனா ஷுஅபான் கதாதா கால சமிஅத்து அனஸன், கதாதா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, சமிஅத்து அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கால காலத் உம்மு சுலைம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாய் யாரு, உம்மு சுலைம் ருமைசா பின் மில்ஹான் ரதியல்லாஹு அன்ஹு, இவங்க ஒரு சொர்க்கவாதி. உம்மு சுலைம் யாரு, ருமைசா பின் மில்ஹான், இவங்க வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களால சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி பெண், யாரு, ருமைசா பின் மில்ஹான், அவங்களோட பேர் தான் உம்மு சுலைம். அவங்க யாரு, அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹுடைய தாய், அபு தல்ஹாவுடைய மனைவி, அபு தல்ஹாவுடைய மூத்த மனைவி வஃபாத்தான பின்னால ரதியல்லாஹு அன்ஹு, அது பின்னால யாரை முடிச்சாங்க, உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹு முடிச்சாங்க, அது பெரிய வரலாறு. ஹைர், இப்ப பாருங்க, காலத் உம்மு சுலைம் லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனஸ் ஹாதிமுக, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்
மதீனா ஹிஜ்ரா செஞ்சு வந்த பொழுது எல்லாரும் ரசூலுல்லாஹ்க்கு ஒவ்வொரு பொருளை கொண்டு கொடுத்தாங்க. யா ரசூலுல்லாஹ் என்கிட்ட இருந்து இதுதான், யா ரசூலுல்லாஹ் என்கிட்ட இருந்து இதுதான், இதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இதை எடுத்துக்கொள்ளணும்னு கொடுத்த பொழுது உம்மு சுலைம் பார்த்தாங்க, நான் எதை ரசூலுல்லாஹ் கொடுக்கறது, என் மகன் இருக்கிறாரு. யாரு? உம்மு சுலைம். என் மகன் அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அந்த நேரத்தில் 10 வயசு சஹாபி. கொண்டு கொடுத்தாங்க, யா ரசூலுல்லாஹ் அனசுன் ஹாதிமுக்கு, நீங்க என் மகனை வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப இது வந்து சிறுவர் துஷ்பிரயோகம் அல்ல. என்ன 10 வயசுல பணிவிடை கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு பாசறைக்குள்ள இவங்க போறாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து அவங்க நல்ல முறையில இந்த அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்ற அளவுக்கு அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹுடைய பெயரும் புகழும் சொர்க்கவாதியான ஒரு சஹாபியா மாறுறதுக்கு அவங்களுடைய அந்த அந்தஸ்ஸு, அந்த அந்தஸ்ஸு தரஜா வேற யாருக்கும் கிடைக்கல. அது ஒரு பாக்கியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்குது. இப்ப நாங்க மூமின்கள் முஸ்லீம்ன்ற வகையில நம்ம வந்து இதை ஒரு சிறப்பா பார்ப்போம். ரசூலோட சூபத்துல இருக்குது. வெளியில உள்ளவங்க எப்படி பார்ப்பாங்க? 10 வயசு சஹாபியை கொண்டு ரசூலாக்கு பணிவிடை செய்ய விட்டாங்களா அப்படின்ட்டு. நாங்க என்னத்தை புரியப்படுத்தணும்டா, நாங்க ரசூலாக்கு உயிரே கொடுப்போம். ரசூலாக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவு செய்யறதுக்கு பாத்திரத்தை எடுத்து கொடுக்கறதுனால எங்களுக்கு பாக்கியம். ரபியத் இப்னு காபல் அஸ்லமி, ரபியா இப்னு காபல் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தானே, நீங்க எதை வேண்டாலும் கேளுங்கன்னு சொன்னப்போ அவங்க எதை கேட்டாங்க? அவங்க உதுவுடைய பாத்திரத்தை கொண்டு ரசூலாக்கு எடுத்து கொண்டு வச்சாங்க, உதுவுடைய பாத்திரத்தை எடுத்து கொண்டு வைப்பாங்க, அந்த மாதிரி வேலை செய்வாங்க. ரபியத் இப்னு காபல் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க நினைச்சது கேளுங்க. அவங்க சொன்னாங்க, இன்னி அஸ்அலுக்கு முராஃபக்கத்துக்கு ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல நான் உங்களோட இருக்கேன் யா ரசூலல்லாஹ். சுபஹானல்லாஹ். அப்ப அப்படி பாக்கியம் எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி, இன்னி அலா நஃப்ஸிக்கு பிகதரத்தி சுஜூத், அதுக்காக நீங்க அதிகமா நஃபிலான தொழுகையில சுஜூதுகள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. ஃபரதான தொழுகை, சுனத்தான தொழுகையில அதிகமா நீங்க தொழுது வந்தீங்கன்னா ரசூல்லாவோட சொர்க்கத்திலே இருக்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தாங்க. 10 வருஷம் பணிவிடை செஞ்சு போட்டு அவங்க சொன்ன கருத்து என்ன தெரியுமா? யாராவது ஒருவர் வந்து பணிவிடை செஞ்சா தன் எஜமான பத்தி என்ன கருத்து சொல்லுவாங்க? இப்ப நமக்கு வந்து கீழே இருக்கிறவங்களோட நம்ம எப்படி நடக்கிறோங்கிறத முக்கியமா நம்ம பார்க்கணும். நமக்கு மேல இருக்கிறவங்களோட நம்ம கையை குனிஞ்சு நமக்கு எப்படியாவது செஞ்சிருவாங்க அப்படிதான் நடப்போம். கீழே இருக்கிறவங்களுக்கு கூட எப்படி நடக்கிறோமோ அதுதான் நம்முடைய உண்மையான நடத்தை. நம்ம பணியாளோட எப்படி நடக்கிறோமோ அதுதான் எங்களுடைய பண்பு. விளங்குதானே? எங்களுக்கு கீழே உள்ளவங்களோட நம்ம மேல உள்ளவங்களோட நடிக்கலாம். எதுக்காக நீ நமக்கு அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி இப்படி நடிக்கலாம். ஆனா கீழே உள்ளவங்களும் நம்ம என்ன செய்யணும்? அன்பாக இருக்க வேண்டும். பாருங்க, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, 10 வருஷம் நான் பணிவிடை செய்தேன், ஒரு நாளில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீ ஏன் இதை எப்படி செஞ்சாய், ஏன் நீ இதை எப்படி செய்யலன்னு கேட்க இல்ல, இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே ஒரு நாள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. அந்த அளவுக்கு அந்த அன்பு, இரக்கம், பண்பு, பாசம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த அது நீண்ட செய்தி, நான் அதுக்கு போக விரும்பல, அந்த அவங்க வஃபாத்தான செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு விவரிக்கும் பொழுது கூட அதை அந்த செய்தியை கேட்டால் நமக்கு புரிஞ்சு போயிடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு நேசிச்சாங்க. ஒரு பணியால் வந்து எஜமான இந்த அளவு நேசிக்கிறாரா? எஜமான அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள்கிட்ட பார்வையில் அப்படின்னா ஒரு பணிவிடை செய்யக்கூடியவர் ஒருவர் வந்து இந்த அளவுக்கும் ஒருவரை நேசிப்பார் என்பதற்கு அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு சிறந்த முன் உதாரணம். எனவே உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அனஸுன் ஹாதிமுக்கு யா ரசூலல்லாஹ், இதோ அனஸ் இருக்கிறார், இவர் உங்களோட பணியாளாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துவா செய்வாங்க. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அதிகமா துவா செய்வாங்க. இப்ப இதுல நாங்களும் என்ன செய்யலாம்? எங்களுக்கு துவா செஞ்சு கொள்ளலாம். நாங்களும் அடுத்து உங்களுக்கு துவா செய்யலாம். என்ன துவா? இதுல முக்கியமானது பொருளாதார வளர்ச்சிக்கு துவா, பிள்ளைகள் கிடைக்காம இருந்தா பிள்ளைகள் கிடைக்கிறதுக்கு துவா. அதே மாதிரி வந்து அல்லாஹ் எதெல்லாம் எங்களுக்கு செஞ்சிருக்கிறானோ அந்த எல்லா அருள்களையும் பறக்கத்துண்டாகிறதுக்குரிய துவா. பழம் தானே, இப்ப பொருளாதாரம் இருக்கும் ஆனா கரைஞ்சு போயிடும். பொருளாதாரத்துல பறக்கத்து வேணுமா இல்லையா? நிறைய பேர் காசு இருக்குது ஆனா பறக்கத்து இல்ல. கொஞ்சம் இருந்தாலும் போதும் என்ற மனசு எப்ப வரும் தெரியுமா? நம்ம சரியா அல்லாஹ் புரிஞ்சுக்கொண்டா வரும். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. யாருக்கு துஆ செய்வாங்க? அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வபலதஹு வபாரிக் லஹு ஃபீமா அதைதஹு. யா அல்லாஹ், அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு, அவருடைய பொருளாதாரத்தை நீ அதிகப்படுத்தி கொடுப்பாயாக. வபலதஹு, அவருடைய பிள்ளைகளை நீ அதிகப்படுத்தி கொடுப்பாயாக. வபாரிக் லஹு ஃபீமா அதைதஹு. யா அல்லாஹ், நீ அவருக்கு கொடுத்த அனைத்திலும் நீ பரக்க செய்வாயாக. இது நமக்கு எப்படி ஓதலாம்? அல்லாஹும்ம அக்ஸிர் நீ மாலி, அல்லாஹு மக்ஸிர் மாலி வவலதி, அல்லாஹு மக்ஸிர் மாலி வவலதி, மாலஹு வவலதஹு என்ற இடத்துல அல்லாஹு மக்ஸிர் மாலி வவலதி, வபாரிக் லி ஃபீமா அதைதனி, வபாரிக் லி ஃபீமா அதைதனி. வேற ஒரு ஆள் கோதும் பொழுது அல்லாஹு மக்ஸிர் மாலஹு வவலதஹு வபாரிக் லஹு ஃபீமா அதைதஹு. இப்ப நமக்கு ஓதுறதாக இருந்தா அல்லாஹு மக்ஸிர் நீ, அல்லாஹு மக்ஸிர் மாலி மாலி. அதை நம்ம இன்ஷால்லா தேவைப்பட்ட சகோதரர்கள் நம்ம அல்மனார் அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, நான் இன்ஷால்லா எழுதி அவங்களுக்கு அனுப்புறேன். அல்லாஹு மக்ஸிர் மாலி வவலதி
வபாரிக்லி ஃபீமா அஅதைதனி அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி துவா செஞ்சாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வபலதஹு வபாரிக்லஹு ஃபீமா அஅதைதஹு இந்த துவாவை செஞ்சாங்க 6335வது ஹதீஸ் قال حدثني عثمان بن ابي شيبه قال حدثنا عبده عن هشام عن ابيه عن عائشه رضي الله عنها قالت سمع النبي صلى الله عليه وسلم رجلا يقرا في المسجد فقال رسول صلى الله عليه وسلم عند عائشه رضي الله عنها روايه செய்றாங்க سمع النبي صلى الله عليه وسلم رجلا يقرا في المسجد பள்ளி வாசல்ல ஒரு மனிதர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார் பள்ளி வாசல்ல ஒரு மனிதர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார் அத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு கொண்டிருந்தாங்க ஃபகால கேட்டு கொண்டிருந்து சொன்னாங்க ரஹிமஹுல்லா அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும் ரஹிமஹுல்லா அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும் லகத் அஸ்கரனி கதா வகதா ஆயத்தன் அஸ்கத்துஹா ஃபீ சூரத்தி கதா வகதா பள்ளி வாசல்ல ஒரு மனிதர் வந்து குர்ஆன் ஓதிக்கொண்டு இருந்தார் இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டாங்க கேட்டு போட்டு என்ன சொன்னாங்க நான் சில சூராக்கள்ல எனக்கு ஞாபகம் இல்லாத பகுதிகளை வந்து இவர் எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டார் சில சூராக்கள்ல சில ஆயத்துக்கள் எனக்கு ஞாபகம் இல்லாம இருந்தது அவர் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டார்னு சொல்லி போட்டு ரஹிமஹுல்லா அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும்னு துவா செஞ்சாங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு இப்ப யாராவது நமக்கு யாராவது ஒரு விஷயம் தெரியலன்னு நமக்கு சொல்லி தந்தா கோபம் வருமா இல்லையா இல்ல மாஷா அல்லா நல்லவங்க இருக்காங்க நம்ம சொல்லியிருந்தா அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹு கைர் நான் தவறுதல் அப்படி செஞ்சுட்டேன் அது மாதிரி வந்து நம்ம ஏதாவது தெரியாத விஷயங்கள் நம்ம படிக்கிற விஷயங்களாக இருந்தால் கூட இப்ப நம்ம நான் கூட இப்ப நான் என்னை கூட நான் சொல்றேன் என்ன நான் சொல்றேன் இப்ப எனக்கு நான் படிச்சு கொடுக்கும்போது கூட யாராவது ஒரு ஆள் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க பிள்ளையா சொல்லிட்டீங்கன்னா என் ஈகோ என்ன சொல்லும் நான் எவ்வளவு பெரிய ஆள் நான் எவ்வளவு பெரிய ஹதீஸ் படிச்சிருக்கேன் நான் எவ்வளவு ஃபிக்கு தெரிஞ்சிருக்கேன் எனக்கு தஃப்ஸீர் தெரியும் அப்படின்னு என்ன செய்வேன் கொஞ்சம் அப்படித்தான் நான் யோசிப்பேன் அல்லாஹ் பாதுகாக்கணும்னு அந்த நிலை வரக்கூடாது அது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு நிலை அப்படித்தான் மக்கள் இன்னைக்கு சின்ன ஒரு விஷயத்தை படிச்சுட்டா கூட அப்படித்தான் நினைப்பாங்க ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் சஹாபி அவர் சொல்லி அவருடைய விஷயத்தை அவங்க பாக்குறாங்க அப்ப அவங்களுக்கு மறந்து போன சில விஷயங்கள் ஞாபகம் வருது அவங்களுக்காக துவா செய்யறாங்க அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்து போகுமா ஹைர் சனுகுரி உக்கஃபலாத்தன்சா நாங்க ஓதி காண்பிப்போம் நீங்க மறக்க மாட்டீங்க அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித நடைப்பாடுல முன்ன பின்ன மறதிகள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது என்பதுதான் சரியான நிலைப்பாடு என்பதாக அது எல்லா அறிஞர்களுடைய கருத்தும் அதிகமான அறிஞருடைய கருத்து அதுதான் ஏன்னா குரானுடைய வசனம் அப்படி வருது சனுக்குரியுக்கு நாங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிப்போம் ஃபலாத்தன்ஸ் நீங்கள் மறக்கவே மாட்டீர்கள் ஒரு சில விஷயங்கள் அப்படி மறக்கிறதுக்கு மனிதன் அடிப்படையில் ஏன்னா அவங்க மனிதன் தானே மலக்கு இல்லை என்பதை அந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஹைர் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அந்த சஹாபிக்கு துவா செய்தார்கள் ஹைர் இந்த தலைப்பினுடைய கடைசி ஹதீஸ் என்னன்னு சொன்னால் 6336வது ஹதீஸ் قال حدثنا حفص بن عمر قال حدثنا شعبة أخبرني سليمان عن ابي وائل عن عبد الله رضي الله عنه قال قسم النبي صلى الله عليه وسلم قسما رسول صلى الله عليه وسلم வந்து غنیمت பொருட்களை வந்து பங்கு வைத்து கொண்டிருந்தார்கள் غنیمت பொருட்களை رسول صلى الله عليه وسلم வந்து பங்கு வைத்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது فقال رجل அங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொன்னான் இன் ஹாதிஹி லக்ஸ்மத்துன் மா உரிது பிஹா வஜ்ஹுல்லா அதாவது இது வந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி பங்கு வைக்கப்படவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்தை பங்கு வைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்தை பங்கு வைக்கின்ற பொழுது ஒருத்தர் அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னாரு இ சஹாபி அல்ல இவர் இவர் வந்து பச்சை முனாஃபிக் இவர்லேருந்து அந்த ஹவாரிஜின பிரிவை உருவாச்சுது இவருக்கு பேர் துல் ஹோய்ஸ்ரா தமீமி துல் ஹோய்ஸ்ரா தமீமி இன்னொரு சஹாபி இருக்கிறார் துல் ஹோய்ஸ்ரா அல் யமானி அவர் சஹாபி ரதியல்லாஹு அன் இவர் துல் ஹோய்ஸ்ரா தான் அத் தமீமி துல் ஹோய்ஸ்ரா அல் யமானி ரதியல்லாஹு அன் அந்த சிறுநீர் கழிப்பாங்க பள்ளிக்குள்ள வந்து சிறுநீர் கழிப்பாங்க சஹாபாக்கள் ஓடி போவாங்க அப்ப அவ ரசூல் ஸல்லல்லாஹு கொஞ்சம் பொறுமையாயிருங்க அப்படி சொல்ற சஹாபி தான் வந்து யாரு துல் ஹோய்ஸ்ரா அல் யமானி அவர் சொர்க்கவாதி ரசூல் ஸல்லல்லாஹு துவா செஞ்சிருக்கிறாங்க அவளுக்கு இவன் வந்து யாரண்டா துல் ஹோய்ஸ்ரா தமிமி இவன் பச்சை முனாஃபிக் அப்ப அவர் சொன்னா என்னண்டா இன்ன ஹாதி லக்ஸ்மமா உரிது பிஹா வஜ்ஹுல்லா அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக அல்லாமல் இது வந்து ஒரு அநீதமான ஒரு பங்கு வைப்பு என்று சொன்ன பொழுது ஃபஹபத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் இதை சொன்னேன் யார் அப்துல்லாஹி இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு சொல்றாங்க ஹைர் அப்துல்லாண்டு எங்க வந்தாலும் அது அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தான் அப்துல்லாஹி இப்னு உமர் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் இதுல அஞ்சு சஹாபா அப்துல்லா அல் அபாதில அல் அர்பா அல் அபாதில ஹம்சான்னு சொல்லுவாங்க அப்துல்லா இப்னு உமர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அப்துல்லா இப்னு ஸுபைர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அப்துல்லாண்டு எங்க எல்லாம் வருதோ
அப்துல்லா ரலியல்லாஹு மட்டும் வந்தா அது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தான். இது அது மாதிரி வந்து خير நிறைய இருக்கு. அப்படி அது மாதிரி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் சும்மா வரும், அல் ஹசன் வந்து அல் ஹசன் அல் பசரி, இப்படி எல்லாம் அரபுல خير இருக்கு. அப்ப அப்துல்லா ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, فاخبرت النبي صلى الله عليه وسلم النبي صلى الله عليه وسلم கிட்ட போய் சொன்னேன், فغضب அவங்க கோபப்பட்டாங்க, حتى رايت الغضب في وجهه அவருடைய முகத்துல கோபத்தோட அடையாளம் தெரிந்தது. وقال கோமன் தான் ரசூலுல்லா துஆ தான் செஞ்சாங்க. யாருக்கு துஆ செஞ்சாங்க? يرحم الله موسى لقد اوذي باكثر من هذا فصبر. அல்லாஹ் موسى عليه الصلاهத்துக்கு ரஹமத் செய்வானாக. ஏன்? لقد اوذي باكثر من هذا, இதை விட அவர்கள் அதிகமாக நோவினை படுத்தப்பட்டிருக்கிறார்கள், பசபர, ஆனா பொறுமையாக இருந்தார்கள். சுபஹானல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஸா அலைஹி ஸலாம் துஆ செஞ்சிருக்காங்க. இப்ப இமாம் புகாரி இந்த ஹதீஸ் இந்த தலைப்புகளை ஏன் கொண்டு வராங்க? இதான் இமாம் புகாரியினுடைய ஃபிக்ஹ். பொதுவாக வந்து யுத்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பங்கு வச்சாங்க, இப்படி அநீதம் இழைக்கப்பட்டதுன்னு ஒருவர் குற்றச்சாட்டு முன்வைத்தார், ரசூலாக்கு கோவப்பட்டாங்க, அதுக்கப்புறம் பொறுமையா இருந்தாங்கன்னு தான் நம்ம யோசிப்போம். இந்த இடத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கொண்டு வராங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரசூலா துவா செஞ்சாங்க என்பதுதான் தலைப்புகளை கொண்டு வராங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபிமார்களுக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்களுக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க, முழு மனித சமூகத்துக்கும் துவா செஞ்சிருக்கிறாங்க, மிருகத்துக்கும் துவா செஞ்சிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அப்ப நம்ம என்ன செஞ்சிடணும் இதுல, இது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்குமே இந்த முழு உம்மத்துக்கும் துவா செஞ்சிருக்கிறாங்க, அதே மாதிரி வந்து நபிமார்களுக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க, முன்னால் சென்ற நபிமார்களுக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்களுக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க, அதே மாதிரி பின்னால மூன்று நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவங்களுக்கு குறிப்பாகி அவங்கள சுட்டி காட்டி இருக்கிறாங்க, முழு உம்மத்துக்கும் துவா செஞ்சிருக்கிறாங்க, மிருகத்துக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்திருக்கிறார்கள். எனவே நாங்களும் என்ன செய்யணும்னா, அதிகமாக மற்றவங்களுக்கு துவா செய்வதன் மூலமாக, அடுத்த மக்களுக்கு துவா செய்வதன் மூலமாக, மலக்கு ஒருவர் இருந்து அல்லாஹ் உனக்கும் இதை தரட்டும், இது போன்று உனக்கும் தரட்டும் என்று சொல்லி மலக்கிட துவா எங்களுக்கு கிடைக்கும். நாங்க இன்னொருக்கு துவா கேட்டா எங்களுக்கு மலக்கு துவா செய்வாங்க. அப்ப எனவே அந்த சிறப்பை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். ஹைர். அப்ப இந்த இரண்டு தலைப்புகளினூடாக தொழுகைக்கு பின்னால் நம்ம ஓதுற துவாக்கள், அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நாங்க துவா செய்யறது, துவாவில சிறந்தது நமக்காக துவா கேட்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு நாங்க துவா கேட்பது மூலமாக மலக்குமார்களுடைய துவா நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படி நம்ம அந்த சந்தர்ப்பங்களை இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்வோம். அதே போன்று நம்ம எதெல்லாம் படித்தோமோ கேட்டோமோ அதன்படி மௌத்தாகிற வரைக்கும் மரணிக்கும் வரை அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே உயர்ந்த அல் ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள